நீங்க இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான மூலிகை, அதாவது கல்பவிருஷ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்பவிருஷம்ங்கிறது வந்து இப்பவும் அது கிடைக்கக்கூடிய இருக்கிறது, கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்டா தான் இருக்கு. பட் என்னன்னா வந்து இங்க நமக்கு சவுத்துல எல்லாம் அது வந்து வளர்ச்சி கிடையாது, கொஞ்ச நாள் வளருது, அதுக்கப்புறம் அது அப்படி பட்டு போயிடுது. அது தேவையில்லாம நம்ம வீட்டுல வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு மனத்தாங்கல் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் சரி, அதை விடவும் அதிக பலன் தரக்கூடிய ஒரு முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் தான் இப்பொழுது பார்க்க போயிருக்கேன். இந்த கல்பவிருஷத்தை என்ன செய்வார்கள் பாத்தீங்கன்னா, ட்ரை ஆயிருக்கு இல்லையா, ட்ரையான ஒரு ரூட் மாதிரி இருக்கும், அந்த ரூட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டுல வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பைசா கொடுத்து வாங்கணும் இல்லையா. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இப்ப இமீடியட்டான அவைலபிலிட்டி ஒரிஜினல் வந்து அது வந்து அதிகமாக கிடைப்பதில்லை. அந்த ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால இந்த ஃப்ரேம் எல்லாம் யாரும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்கிற தெரியுதுல, நிறைய டூப்ளிகேட்ஸ் வருதான்ற மாதிரியான விஷயமாக கேள்விப்பட்டது. அதனால இப்ப நீங்க நம்ம அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் மெத்தட் என்ன, இந்த கல்பவிருஷமே நம்ம வீட்டுல இருந்தாங்க, கல்பவிருஷம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது நமக்கு வந்து கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கும், எல்லா விஷயத்தையும் எல்லா நல்லவைகளும் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸான விஷயம். வீட்டுல இரண்டு இடத்துல வைக்க வேண்டும், எப்படி வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்க பாருங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல வரும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அது வந்து உங்களுக்கு ஒரு எஸ்டி பிரிண்ட் கொடுக்கறது முடியுமான்னு பாக்குறேன். அந்த பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்றது என்ன பண்ணணும்னா கோல்டன் ஃப்ரேம் பண்ணணும். கோல்டன் ஃப்ரேம் இது இரண்டாக எடுத்து செய்து கொண்டீர்கள் என்றால் உடனடியாக பணம் தரும். அந்த கோல்டன் ஃப்ரேம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறீங்க இல்லையா, நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கு பாப்பீங்களே கதவு, அதுக்கு மேல் பக்கம், அதாவது நான் முதல்ல வந்து இந்த கிரகலட்சுமி போட்டோ மாட்டுங்கன்னு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்னால சொல்லியிருந்தேன், அந்த மாதிரியான ஒரு முறையாக உள்ளே நுழைந்த அந்த மெயின் கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுக்கு உள்பக்கமாக மேலே மாட்டிவிட வேண்டியது, அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை ஒன்னே ஒண்ணு வந்து கோல்டன் ஃபிரேம்ல நம்மளுடைய சாமி உள்ளே வைக்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரும். இதுக்கு நாள் கிழமையெல்லாம் பார்க்கணும்னு இல்லைனாலும் புதன் வியாழன் வெள்ளியில செய்யறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் உடனடி ரிசல்ட் இருக்கும். தூபதீபம் காட்டி முதல் தடவையாவது வழிபட்டு வாருங்கள், சுவாமி மாடத்திலையும் வந்து தூபதீபம் காட்டுங்கள் முதல் தடவை வந்து. இந்த கல்பவிருஷம் இதே மாதிரி பல்வேறு வகையாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சந்ததியினரும் சரி, நம்மளுடைய செல்வங்களும் சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் பல்வேறு விதமாக பல்கி பெருக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நினைத்துக் கொண்டு இந்த ஒரு விஷயத்தை மாட்டி வையுங்கள். உங்களுக்கு எல்லா வித நல்லவைகளும் நடக்கும். நம்ம சிவாய்.